நண்பர்களுக்கு வணக்கங்கள் புறநானூறு அடுத்த பாடல் நல்லிமலை நாடன் பாடியவர் வன்பரணர் பாடப்பட்டோன் கண்டீர நல்லி தினை பாடான் துறை இயன்மொழி சிறப்பு தோட்டி மலைக்கு உரியவன் என்பதும் இவன் வேட்டுவ குடியினன் என்பதுமாகும் கூதிர் பருந்தின் இருஞ்சிறகு அன்ன பாரிய சிதாரேன் பழவு முதல் பொருந்தி தன்னும் உள்ளேன் பிரிது புலம் படர்ந்த என் உயங்குபட வருத்தமும் உழைவும் நோக்கி மான்கணர் தொலைச்சிய குருதியங் கல்கான் வான்கதி திருமணி விளங்கும் தோற்றல் ஓர் வல்வில் வேட்டுவன் தொழுதனின் எழுவேற் கைகவித்து இரி எழுதின் அன்ன வாழ் கொழுங்குரை கான் அதர் மயங்கிய இளையர் வல்லே தாம் வந்து எய்தா அளவை ஒய்யென தான் நிலி தீயின் விரைவனன் கூட்டு நின் இரும்பேர் ஒக்களொடு தினம் என தருதலின் அமில்தின் மிசைந்த காய்பசி நீங்கி நல் மரன் நலிய நறுந்தன் சாரல் கல்மிசை அருவி தன்னென பருகி விடுத்தல் தொடங்கினேன் ஆகவல்லே பொறுத்தற்கரிய வீருசால் நன்கலம் பிரிதொன்று இல்லை காட்டு நாட்டேம் என மார்பிட் பூண்ட வயங்குகால் ஆறம் மடைசெறி முன்கை கடகமுடு ஈத்தனன் என் நாடோ என நாடும் சொல்லான் யாரீரோ என பேரும் சொல்லான் பிறர் பிறர் கூற சினி இரும்பு புனைந்து பெரும்பெயர் தோட்டி அம்மலை காக்கும் அணி நெடுங்குன்றின் பளிங்கு வகுத்தன்ன தீ நீர் நலிமலை நாடன் நல்லி அவன் எனவே குளிர்காலத்து பருந்தின் சிறகை போன்ற சிதைந்த ஆடையுடன் பிற நாடெல்லாம் சுற்றியும் தீராத வருத்தமும் உளைச்சலும் கொண்டவனாக என்னையும் மறந்து ஒரு பலா மரத்தடியிலே இருந்தேன் அப்போது தான் வேட்டையாடிய மானுடன் வந்தான் செல்வத் தோற்றத்தில் இருக்கின்ற எளிய வில்லாளனான வேட்டுவன் ஒருவன் அவனை வணங்கி எல முயன்ற என்னை கையமர்த்தி இருத்தினான் அதனுடன் மானின் நெய்யெழுது போன்ற தசையை சுட்டு தின்னுக என்றான் அதனை உண்டு நானும் என் சுற்றமும் பசி நெருப்பை போக்கினோம் அருவி நீர் குடித்து பின் அவனிடம் விடைபெறவும் தொடங்கினோம் அவனோ காட்டில் இருக்கின்றோம் அதனால் உங்களுக்குத் தர வேறொரு சிறந்த பொருளும் என்னிடம் இல்லையே என சொல்லியவனாக தன் மார்பில் இருந்த முத்து ஆரத்தையும் கையில் இருந்த கடகத்தையும் எடுத்துத் தந்தான் அவனிடம் நீ யார் உன்னுடைய நாடு எது என நான் கேட்க எதுவும் கூறாத சென்றுவிட்டான் அவனுடைய நாடும் பேரும் பின்னர் வழியில் வரும்போது பிறர் பிறர் கூற கேட்டோம் அவன்தான் மிக்க புகழும் நாடும் உடையோனான தோட்டி தலைவனான நல்லி என்பவன் என்று கொடைத் கொடைத்திறனை வன்பரணர் பாடுகிறார் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன்